கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் பிரதி அதிபர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் என் இனிய மாணவர்களுக்கும் காலை நேர வணக்கம். நாங்கள் இன்று நவகங்குள் சிவகங்குள் என்ற தலைப்பின் கீழ் எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான சில விடயங்களை பார்க்க இருக்கிறோம். நவகங்குள் என்றால் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? நவம் என்றால் ஒன்பது, கங்குள் என்றால் இரவு, ஆகவே ஒன்பது இரவுகள். சிவகங்குள் என்றால் சிவம் என்பது எதை குறிக்கும் என்று உங்களுக்கு தெரியும். கங்குள் என்றால் இரவு. இந்த வகையின் அடிப்படையிலே உங்கள் அனைவருக்கும் பாரதியாரை தெரிந்திருக்கும். பாரதியாருக்கு நீண்ட நாள் ஒரு ஆசை இருந்தது. தான் வாழ்கின்ற போதிலே தன்னுடைய நூல்களை தொகுத்து ஒரு கவிதை நூலாக வெளியிட வேண்டும் என்று. ஆனால் அந்த பாரதியாருடைய அந்த ஆசை கடைசி வரை நிறைவேறவில்லை. இறுதியாக அந்த ஆசை நிறைவேறாமலே இறந்து போனார். ஆனால் இன்று பாரதியாருடைய நூல் முழுவதும் தொகுக்கப்பட்டு இந்தியாவினுடைய தேச உடைமையாக்கப்பட்டிருக்கின்றது. இதிலிருந்து நீங்கள் என்ன விளங்கிக் கொள்கின்றீர்கள்? நீங்கள் எப்பொழுதுமே எதிர்மறையான சிந்தனையை உடையவர்களாக இருக்கக்கூடாது, நேரிய சிந்தனையை உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த பாடசாலையிலே கல்வி கற்கின்றீர்கள் என்றால் இந்த பாடசாலை ஏனைய பாடசாலைகளுக்கு சவாலாக எங்களாலும் பல துறைகளிலே முன்னுக்கு வர முடியும் என்ற இலக்கு லட்சியம் வேண்டும். அந்த வகையில் வாழ்ந்தவர்தான் இந்த பாரதியார். உங்களுக்கு தெரியும், இந்த சிவராத்திரி நவராத்திரி என்பது தமிழர்களுடைய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களிலே முக்கியமான ராத்திரிகள். இந்த ராத்திரிகளிலே இந்த சிவராத்திரி நவராத்திரி என்ற வகையில் நவராத்திரி என்பது ஒன்பது ராத்திரிகளை கொண்டது. இந்த நவம் என்றது ஒன்பது ராத்திரிகளை கொண்ட அடிப்படையிலே யாருக்காவது தெரியுமா, நாங்கள் முதல் மூன்று நாட்களும் ஏன் துர்க்கைக்காக வேண்டி கொண்டாடுகின்றோம் என்று தெரியுமா? என்னத்திற்காக வேண்டி? ஏன் வீரம் வேண்டும்? அதாவது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே முதலாவது அவசியம் தேவையானது வீரமாக. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை ஈன்றெடுக்க வேண்டும் என்றால் அந்த தாய்க்கு வீரம் வேண்டும். அதே மாதிரி நாங்கள் செல்வம் கல்வி என்ற இரண்டையும் பெற வேண்டும் என்றால் வீரம் வேண்டும். இதனால் தான் ஆண்டோர்கள் சொல்லி வைத்தார்கள், பசி வந்தால் பத்தும் பறக்கும். இந்த பசி யாருக்கு வருகின்றது? உண்மையான ஒரு வீரனுக்கு வருகின்றது என்ற வகையிலே ஆண்டோர்கள் பாடி வைத்தார். இந்த அடிப்படையில் தான் இந்த வீரம் என்பது முதலாக இருக்கின்றது. அதாவது முதல் மூன்று நாட்களும் வீரத்தை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். யோசித்து பாருங்கள், நீங்கள் ஒரு பரீட்சை எழுதுவதென்றால் உங்களுடைய கைகளிலே பலமோ தைரியமோ இல்லாவிட்டால் நீங்கள் எழுத்தை நேர்த்தியாகவும் அழகாகவும் திசைமுகமும் அடிப்படையில் எழுத முடியாது. அதோடு நீங்கள் கூடுதலான நேரம் படிக்க வேண்டும் என்றாலும் கூட உங்களுடைய உடலிலே வீரம் இருக்க வேண்டும். நீங்கள் செல்வத்தை உழைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய உடலிலே வீரம் இருக்க வேண்டும். கல்வியை பெற வேண்டும் என்றால் உங்களுடைய உடலிலே வீரம் இருக்க வேண்டும். வீரம் என்பது மற்றவருக்கு அடித்து முறித்து மோதி பெறுகின்றதல்ல. இதைத்தான் பாரதியார் அழகாக சொல்லி இருக்கின்றார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்துள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சம் இல்லையே, துச்சமென மதித்து ஊர்மொழி பேசியோர் மீதும் அச்சம் இல்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற அடிப்படையிலே உச்சி மீது வான் இடிந்து விழுந்த போதிலும் அச்சமில்லை. அதாவது பாரதியாரை உங்களுக்கு தெரிந்திருக்கும். பாரதியார் சக்தி வழிபாட்டிலே மிகவும் சிறந்து விளங்கியவர். அதாவது தன்னுடைய மனநிலை அடிப்படையிலே சக்தியை முதன்மையாக கொண்டு வாழ்ந்தவர். அதன் அடிப்படையிலே அவர் அந்த ஒன்பது நவராத்திரிகளையும் பாடியிருக்கின்றார். அதே போன்று இந்த அச்சமில்லை என்ற பாடலையும் பாடியிருக்கின்றார். எதற்காக வேண்டி அவர் அச்சமில்லை என்று பாடியிருக்கின்றார்? அந்த வரியின் ஐந்து வரிகளை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்க வேண்டும். இச்சகத்துள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்பதே இல்லை. இந்த உலகத்திலே உள்ளவர்கள் எல்லோரும் உங்களை எதிர்த்து நின்றாலும் உங்களுக்கு அச்சம் தேவையில்லை.
துச்சமாக மதித்து ஊர் விளைவித்த போதிலும் அச்சமில்லை. உங்களை துச்சமாக எண்ணி உங்களுக்கு அவதூறு நிறைக்கின்ற ஏற்படுத்துகின்ற போதிலும் நீங்கள் அச்சமில்லாமல் இருக்க வேண்டும். தொடர்ந்து கூறப்படுகின்றார், இச்சகத்து பொருளெல்லாம் இழந்த வேளையிலே, அதாவது இச்சகத்து பொருள் நீங்கள் விரும்புகின்ற பொருளெல்லாம் இழந்தாலும் அச்சம் கொள்ளக்கூடாது. தொடர்ச்சியாக பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை ஏற்பட்டாலும் அச்சம் கொள்ளக்கூடாது. அந்த நிலையில் அச்சம் இல்லாமல் நாங்கள் வாழ்வதற்காக வேண்டி இந்த நவராத்திரியை கொண்டாடுகின்றோம். இந்த நவராத்திரியில் 9 இரவுகள் அடிப்படையிலே, இந்த இரவுகள் தான் ஏனென்று இரவு என்று சொல்லப்படுகிறார். தமிழர்களுடைய கலாச்சார பண்பாட்டு அடிப்படையிலே இந்த இரவுகள் என்பது புனிதமானது. இந்த இரவிலே தான் பல புனிதமான நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. ஆனால் இன்றைய நிலையிலே அந்த நிலை மாறி இருக்கின்றது. பாரதியாருடைய வாக்கு கேட்ப, உச்சி மீது வானடிந்த போதிலும் அச்சமில்லை என்ற அடிப்படையிலே இந்த 9 தேவிகளுக்குரிய நாட்களை, அதாவது நாங்கள் ஒவ்வொரு தேவியும் 3 வடிவங்கள் அடிப்படையிலே 9 தேவிகளாக கருதுவார்கள். ஒவ்வொரு கருத்துக்கள் இருந்தாலும் முதல் 3 நாட்களும் துர்கா தேவிக்கு கொண்டாடுகின்ற அடிப்படையிலே நாங்கள் எல்லோரும் வீரமுடையவர்களாக இருக்க வேண்டும். வீரமுடையவர்களாக இருந்தால்தான் நாங்கள் செல்வத்தை பெறலாம். செல்வத்தை பெற்றால் நாங்கள் கல்வியையும் தொடர்ச்சியாக பெறக்கூடியதாக இருக்கும். சிலர் கல்வியை முதற்பொருளாக குறிப்பிடுகிறார். கல்வி இருந்தால் உங்களுக்கு நீங்கள் கற்றுவிட்டால் உங்கள் ஒரு பலசாலியாக நீங்கள் வெளியேற சமூகத்திலே ஒரு பலசாலியாக திகழாவிடில் சமூகம் உங்களை ஒரு அந்நியமயமாதல் அடிப்படையிலே, அதாவது உங்கள் சமூகத்தில் இருந்து நீங்கள் விதிவிலக்கானவர்களாக நோக்கும். அந்த அடிப்படையில் இன்று இந்த நிலை மாறி இருக்கின்றது. இன்று மாறிய நிலை அடிப்படையிலே கல்வியானது வாழ்க்கைக்கு தான் தேவை. எங்களுடைய கல்வி முறையை நாங்கள் வாழ்வதற்காக கல்வி கற்கின்றோம். ஆனால் இன்றைய நிலையிலே கல்விக்காக வேண்டிய வாழ்க்கையும் பணத்துக்காக வேண்டிய வாழ்க்கை என்ற அடிப்படையிலே வீரத்தை மறந்து செயற்படுகின்றார்கள். இதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இந்த சரஸ்வதி பூசைகளே, அதாவது நவராத்திரிகளிலே முதல் தினமாக முதல் 3 நாட்களாக இந்த துக்கைக்கு வேண்டிய இந்த 3 தினங்கள் கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையிலே நாங்கள் வீரம் செல்வம் கல்வி என்ற வகையிலே போற்றி எங்களுடைய நவராத்திரியில் அனைவரும் சுபீட்சமாக வாழ்த்துக்களை கூறி சுபீட்சமாக பாட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.